புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த 6 தொகுதிகளில் சேர்ந்த நிர்வாகிகள், தேர்தல் பொறுப்பாளர்கள் மற்றும் பூத் கமிட்டி உறுப்பினர்கள்லாம் இன்னைக்கு சந்தித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வேற எதாவது கேட்கணும் கேளுங்க. தூக்கத்தில் இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற கூட்டணியில் உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறும். இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற பணியிலே நாங்கள் தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவோடு சிறப்பாக வெற்றி பெறுவோம். கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் சொல்லுவோம். உங்களுக்கு பாஜக கிடையாது போல வந்து கிடையாது. அதாவது அம்மா கடுமையான உடல்நல குறைவான நேரத்திலையும் பாடுபட்டு 30 வருடங்களுக்கு பிறகு தொடர்ந்து 5 ஆண்டுகள் ஆட்சியிலிருந்து தொடர்ந்து தலைவர் காலத்துக்கு அப்புறம் வராத ஒரு சூழ்நிலையை மாற்றி 2016 தேர்தலில் கடுமையான உடல்நல குறைவு இருந்த நேரத்தில் கூட தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மீண்டும் புரட்சி தலைவர் ஆட்சியை கொடுத்துட்டு போனாங்க. அவங்க மறைவுக்கு பிறகு பழனிசாமி எப்படி முதல்வர் ஆனார்னு எல்லோருக்கும் தெரியும். 4.5 ஆண்டு ஒரு முறைகேடு ஊழலுக்கு பெயர் போட ஆட்சியை நடத்தினால்தான் இன்றைக்கு முன்னாள் அமைச்சர்கள் மேலெல்லாம் என்ன மாதிரி வழக்கெல்லாம் இன்றைக்கு வருது. ஏதோ கவர்னர் புண்ணியத்தில் உள்ளார போகாமல் இருக்காங்க. என்ன கவர்னர் அனுமதி கொடுக்காத சில காரணங்களால் அவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டுகள், ஊழல் முறைகேடுகள், மக்கள் வரிப்பணத்தை எல்லாம் கொள்ளையடித்து விட்டார்கள் என்கிற கோபத்தில் தான் தமிழ்நாட்டு மக்கள் திமுக தெரிஞ்சிருக்குன்னு ஆட்சி பொறுப்பை கொடுத்தாங்க. பழனிசாமிக்கெல்லாம் தாத்தா நாங்கன்னு இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிட்டுருக்கார். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா வர்ற வழியில் ஆசிரியர்கள், நிறைய பெண் ஆசிரியர்கள், ஆசிரியர்கள்லாம் கைது செய்யப்பட்டார்கள். பார்த்தோம் புதுக்கோட்டையில் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு, விவசாயிகளுக்கு என அனைத்து தரப்பு மக்களுக்கும் கொடுத்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றாமல் இந்த அரசாங்கம் தைரியமாக இருக்காங்கன்னு காரணம் அதுக்கு பழனிசாமி செய்த தவறான அரசாங்கம்தான். இன்றைக்கு அம்மாவின் கட்சியை கபலீகரம் செய்து வைத்திருக்கிறார்கள், அதான் உண்மை. நீங்கள் வேணால் கோர்ட்டில் வாங்கிட்டாங்களே அப்படின்னு, நீங்கள் கோர்ட்டுக்கு வேண்டியது சாட்சிகள் தான், ஆனால் மனசாட்சியை உள்ளவங்களுக்கு தெரியும். இன்றைக்கு பழனிசாமி தலைவரும் அம்மாவும் கட்டிக்காத்த இயக்கத்தில் வலுக்கட்டாயமாக தன்னை தலைவராகி கொண்டிருக்கிறார். இவர்கள் இரட்டை இலை இருக்கின்ற ஒரே தைரியத்திலும் பணபலம் இருக்கின்ற தைரியத்தில் இவங்க பேசி வர்றாங்க. இதற்கான தண்டனையை இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் வழங்கி விடுவாங்க. இன்றைக்கு ஆளுகின்ற திமுகவிற்கும் ஆண்ட பழனிசாமி கட்சிக்கும் மாற்று சக்தியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை மக்கள் உணர தொடங்கிவிட்டார்கள். அது தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் கூட்டங்களுக்கு செல்கிறப்பையும் பல்வேறு நிகழ்ச்சி செல்கிறப்பையும் உணர முடிகிறது. வருங்காலத்தில் அம்மாவுடைய ஆட்சியை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக அமைக்க, இதுதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில். இல்லை, அவர் சொல்கிறது அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் உண்மையான தொண்டர்கள் ஒன்றிணைங்கிறாரு. இதுக்கு பிரிந்த கட்சிகள்லாம் ஒன்றிணைந்தது கடந்த காலங்களில் வரலாறு, உலகம் முழுவதும் நடக்கிறது தான். ஆனால் இன்றைக்கி அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஒன்றிணைய முடியாமல் செய்வது யாருன்னு உங்களுக்கு தெரியும். சுயநலமும் பதவி வெறியும் பிடித்த ஒரு சில நபர்களின் தான் அதுக்கு காரணம். அதை முறியடித்து நாங்கள் அனைவரும் ஒன்றிணைவோம் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு.
பஞ்சாப்லேயே அவர் அங்கே இவர் ஆம் ஆத்மி கட்சி தனியாக போட்டிருந்தது. அந்த கூட்டணி முரண்பாடுகள் உள்ள முரண்பாடுகள் மொத்த உருவமாக இருந்துச்சு. காங்கிரஸுக்கு எதிரானவர்கள்லாம் காங்கிரஸோட சேர்ந்தாங்க. இது எல்லாருக்கும் தெரியும், தேர்தலுக்கு முன்னாடியே அந்த கூட்டணியை உடைந்து விடுன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. எல்லாருக்கும் இது அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். கடைசியாக அண்ணன் ஸ்டாலின் ஒண்டி தான் அதில் இருப்பார்னு நினைக்கிறேன். அதாவது உங்களுக்கு நல்லா தெரியும் பழனிசாமி தப்பான பாதையில் போறாருன்னு 21 எம்எல்ஏக்கள் அன்றைக்கு கவர்னரை சந்தித்து வேறு முதல்வரை தேர்ந்தெடுக்கணும்னு ஆட்சியை கவுக்கணும்னு இல்லை. பழனிசாமி நாங்கள்லாம் வாக்களித்து திமுக நம்பிக்கையில் தீர்மானம் 15 கொண்டு வந்தப்ப பழனிசாமிக்கு நாங்கள் நம்பிக்கை அளித்து அவருக்கு வாக்களித்து முதல்வராக்கணும். அவர் வந்து அம்மாவின் பாதையை விட்டு விலகி செல்கிறார், அதனால் அவருக்கு எங்கள் ஆதரவு கிடையாது. வேறு முதல்வரை நியமிக்க நீங்கள் வந்து சட்டமன்றத்தை கூட்டணும்னு சொல்லி தான் கவர்னர்கிட்ட மனு கொடுத்தாங்க. அப்பொழுது அவர்களை பாதுகாத்தவர்கள் பழனிசாமி ஆட்சி 4 வந்து தொடரணும்னு காரணமாக இருந்தவர்கள் இன்றைக்கு அவர்களை புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. எப்படி எல்லோருக்கும் துரோகம் செய்தாரோ, சொல்லுவாங்க நம்ம ஊரில் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியாக பாதுகாத்தவர்களையும் கடிச்சிருக்காரு. அதற்கான பலனை அவர் அனுபவிச்சு தான் ஆகணும். யார் அவங்களுக்கு இரட்டலை பெறுவதற்கு துணை இருந்தார்களோ அவர்களே அவர் பயந்து கொண்டிருக்கிறார். அதனால் என்ன வேணாலும் நடக்கும். இன்னொன்று சொல்கிறேன், இரட்டலை இருந்தாலும் அவங்களால 2019 பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிக்க முடியல. அந்த 9 சட்டமன்ற தொகுதியில் ஜெயித்தது அது இன்றுமே அதுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதே மாதிரி சட்டமன்ற பொது தேர்தலில் இவ்வளோ பெரிய கூட்டணி போலாம் பணம் போலாம் ஆட்சி அதிகாரம் இருந்தோம், அவர்களால் அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வர முடியல. அதுக்கு பிறகு நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி எல்லாத்துலேயுமே அவங்க பின்னடைவை சந்திக்கிறாங்க. இன்றைக்கு பழனிசாமி கையில் அகப்பட்டு கொண்டு இருக்கிற ரெட்டையில் சின்னம் பலவீனம் அடைஞ்சிட்டு இருக்கு. அதை வந்து யாரும் போய் ரெட்டையிலையை முடக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு என்னை பொறுத்தவரை தானாகவே ரெட்டையிலேயே புரட்சித் தலைவரின் வெற்றி சின்னமே, துரோகத்தை எதிர்த்து உருவாக்கிய புரட்சித் தலைவர் உருவாக்கிய சின்னமே துரோகிகளை பழிதிருத்து விடுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அது விரைவில் நடக்கும். எனக்கு இது மாதிரி செவிவழி செய்திகள் எல்லாம் பதில் சொல்ல தெரியாது. ஆனால் அதேமாதிரி உங்களுக்கு சொல்கிறேன், கத்தி எடுத்துகிறவனுக்கு கத்தியில் தான் சாவும்பாங்க. துரோகத்தை கையில் எடுத்திருக்கின்ற பழனிசாமி கும்பலுக்கு துரோகம்தான் அதற்கான தண்டனையாக இருக்குங்கிறது தான் இயற்கை நீதி.